ஹாய், ஹலோ, வெல்கம் டு வைரல் டு ட்ரோல் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன தானம் செய்தால் என்ன பலன், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு, தானத்தில் எத்தனை வகைகள் இருக்குது அதை தான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஒன்று அன்னதானம், இரண்டு வந்து வஸ்திர தானம், மூன்று வந்து தேன் தானம், நாலு வந்து நெல்லிக்கனி தானம், ஐந்து வந்து தீப தானம், ஆறு வந்து அரிசி தானம், ஏழு நெய் தானம், பால் தானம், தயிர் தானம், பழங்கள் தானம், தங்க தானம், வெள்ளி தானம், கோதானம், தேங்காய் தானம், பூமி தானம். இந்த 15 தானம் வந்து அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன். இதில் வந்து இன்னும் மேலும் நிறைய தானங்கள் இருக்குது. முக்கியமாக நம்ம இன்றைக்கி வந்து இந்த ஃபஸ்ட்டு 1வது இருக்க அன்னதானம், 2வது இருக்க வஸ்திர தானம், இது ரெண்டை பற்றி மட்டும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். மேலும் மிற்ற தானத்தை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு அன்னதானத்தோட சிறப்பு என்னென்னு பார்த்துடலாம். ஒரு ஒருத்த எது கொடுத்தாலும் எனக்கு இது போதும், இவ்வளோ போதும் அப்படின்ற ஒரு மனப்பக்கம் இருக்கும் எல்லார்கிட்டேயும். எதுவுமே போதுன்ற வார்த்தை அவ்வளோ சீக்கிரத்தில் யார்கிட்டேருந்தும் வராது. போதும்னு சொல்கிற ஒரே விஷயம் அன்னதானம், சாப்பாடு. ஒருத்தவங்க வயிறு நிறைய சாப்பிட்ட உடனே சொல்கிற வார்த்தை எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி, அப்படி அவங்க போதுன்ற வார்த்தையை சொல்ல வாய் வழியாக சொல்லும் போதே அன்னதானம் செய்பவர்களுக்கு மிகுந்த போதுமான செல்வத்தை கொடுக்குமாங்க. இது மட்டும் இல்லை, தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம்னு நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. அன்னதானம் செய்யும்போது எப்படி இருக்கணும்னா, நல் மனதோடு செய்யணும். அதாவது பிறரை வந்து கண்டிப்பாக அவங்க மனம் நிறைஞ்சு வயிறு நிறைஞ்சு எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வந்து இப்போ சாப்பாடு பரிமாறணுங்க. பெரிய அளவில் அன்னதானம் செய்ய முடியாதவர்களோட பரவாயில்ல, நாங்கள் உங்களால் என்ன முடியுதோ, ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு, இல்லைன்னா ஒரு வாரத்திற்கு, இல்லைன்னா ஒரு வருடத்திற்காவது நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு வந்து சாப்பாடு அன்னதானமாக வாங்கி கொடுத்தே ஆகணும். ஏன் அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் செய்த பாவங்கள், நம்மளோட பாவங்கள், அது எல்லாமே வந்து தீர்றதுக்கு, அது எல்லாமே முடிஞ்சு நம்மளுக்கு புண்ணியம் சேர்றதா இருக்கட்டும், முக்கியமான தானம் வந்து அன்னதானம். பிறர் பசி தீர்த்து நம்ம வந்து அதுக்கப்புறமா உணவு அருந்தினா அது வந்து பிறவி பயனை வந்து நம்மளுக்கு பெற்றுத்தருமாங்க. இந்த மாதிரி அன்னதானம் போடுறது மனிதர்களை மட்டும் இல்லை, விலங்குகள் மிருகங்களுக்கும் கொடுக்கலாம். மீனுக்கு பொறி போடுறதா இருக்கட்டும், யானைக்கு கரும்பு கொடுக்குறதா இருக்கட்டும், பசுவுக்கு வந்து கீரை, பழம், பருத்தி கொட்டை அந்த மாதிரி கொடுக்குறதும் அன்னதான வகையை சேர்ந்தது தாங்க. அன்னதானம் செய்கிறவங்களோட வாழ்க்கையில் உணவு தட்டுப்பாடு, உணவுக்கு பஞ்சம் அந்த மாதிரி தொல்லைகள் வந்து உடனடியாக நீங்கிறதுக்கு அன்னதானம் மிகவும் சிறந்த தானம்ங்க. இது அது மட்டும் இல்லாத நம்மளோட குடும்ப ஜென்ம தரித்திரங்கள், அதாவது கடன் மற்றும் தொல்லைகள் எல்லாமே வந்து தீர்றதுக்கு இந்த அன்னதானம் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குங்க. நீங்கள் இது வரைக்கும் அன்னதானம் செய்பவர்களாக இருந்தால் தொடர்ந்து செய்யலாம். இது வரைக்கும் எது செய்யலை அன்னதானம் அப்படின்னா, நீங்கள் இனிமேல் மாதத்தில் ஒரு டைமாவது அன்னதானம் பண்ணுங்கள், வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வஸ்திர தானம். வஸ்திர தானம்னால் நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஆடை தானம் தாங்க. நம்ம ஒரு மனிதனுக்கு அத்தியாவசிய தேவைன்னா மூணு சொல்லுவோம், உணவு, சாப்பிட்ற உணவு, உடை, இருப்பிடம். இதில் வந்து உணவு ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம் நம்ம, அன்னம் தானம். அது நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது உடை, வஸ்திர தானம். இந்த விஷயம் வந்து தானம் கொடுக்குறனால உங்களோட உயர்ந்த புண்ணியத்தை சேர்த்துக்கொள்ள முடியுங்க. வருஷத்தில் ஒரு டைம் உங்கள் அப்பா அம்மா ஸ்டேஜில் இருக்கவங்க, தாய் தந்தையர் ஸ்தானத்தில் இருக்கவங்களுக்கு நீங்கள் வந்து புதுசாக ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம். அது வந்து உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை பல மடங்கு உயர்த்தி உங்களை புண்ணியமடை செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்குற அந்த துணியில் அழுக்குப்படியாமல் கிழிஞ்சது இல்லாமல் இருக்கணுங்க. மேக்ஸிமம் புதுசாக வாங்கி கொடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட யூஸ் பண்ண துணியை வேறு யாராவது இயலாதவங்களுக்கு கொடுக்கறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். வஸ்திர தோஷத்தை போக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, உங்களோட யூஸ் பண்ண துணியை ஒரு உப்பு தண்ணியில் நல்லா துவைச்சி அதை வந்து இயலாதவர்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். அது வந்து கிழிஞ்சிருக்கவும் கூடாது, அழுக்கு படிஞ்சு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சரி, இந்த மாதிரி அழுக்கு படிஞ்சிருக்கு, கிழிஞ்சிருக்கு, அந்த மாதிரி பழைய துணி என்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, அதை மேக்ஸிமம் நீங்கள் வந்து நெருப்பு வச்சு எரிச்சிருங்க. எரிக்கிறது பெட்டர், அது எரிக்கிறதுனால ஒரு திங்கும் கிடையாது. இது உங்களுக்கு மேலும் வந்து உங்களோட புண்ணியத்தை பன்மடங்கு பெருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இது போன்ற துணிமணிகளை கொடுக்கறது, கிழிஞ்ச துணிமணிகளை கொடுக்கறது, அது ரொம்ப பாவமாக வந்து சேரும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை வந்து ஆற்றுலேயோ குளத்துலேயோ அதெல்லாம் விடக்கூடாது. மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்க துணியை
நீங்கள் வந்து எரிச்சிடறதாங்க நல்லது. இப்போது நம்ம பார்த்த ரெண்டு தானங்களும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீதி தானங்களை பற்றியும் டீட்டெயில்டாக சொல்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள் வேண்டும் அப்படின்னா, உங்களுக்காண்டி வீடியோ நியூ வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.